உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. முந்தைய வகுப்பில் இன்சர்ட் மெனுவை பற்றி கற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைவரும் அறிந்தபடி முதல் வாரத்தின் முதல் வகுப்பில் புதியவற்றை கற்றுக்கொண்டு இரண்டாம் வகுப்பில் அதனை ரிவைஸ் செய்வோம். எனவே இன்றைய வகுப்பில் முந்தைய வகுப்பில் கற்றதை ரிவைஸ் செய்வீர்கள். பேஜ் பிரேக்கை உபயோகித்தால் என்ன நிகழ்கிறது? கர்சர் இருக்கும் இடத்திலிருந்து பேஜை பேஜ் பிரேக்கால் பிரேக் செய்யலாம். மேலும் பேஜ் பிரேக் அதனை இரண்டு பகுதிகளாக பிரிக்கும். ஃபீல்டை உபயோகித்தால் என்ன நிகழ்கிறது? ஃபீல்டை உபயோகப்படுத்துவதால் ரைட்டர் பேஜில் டேட், டைம், பேஜ் நம்பர், டைட்டில், அனதர் நேம் போன்ற நிறைய வேலைகளை செய்யலாம். ஹைபர்லிங்கை உபயோகித்தால் என்ன நிகழ்கிறது? ஹைபர்லிங்கை ரைட்டர் பேஜில் உபயோகப்படுத்துவதால் லிங்க் மூலமாக ஏதாவது ஃபைலை நீங்கள் சேர்க்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபைலை உங்கள் பேஜில் ஒரே சமயத்தில் சேர்க்கலாம். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை உபயோகித்தால் என்ன நிகழ்கிறது? பேஜின் மேல் பகுதியில் எழுதுவதற்கு ஹெட்டர் நமக்கு உதவுவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. ஹெட்டரை கொண்டு நீங்கள் டேட்டை எழுதலாம். மேலும் எந்த வகையான ஹெட்டரையும் பேஜில் சேர்க்கலாம். பேஜின் கீழ்ப்பகுதியில் பேஜ் நம்பரை எழுதுவதற்கு ஃபுட்டர் நமக்கு உதவுகிறது. மேலும் பல விவரங்களை டைப் செய்து அங்கு இன்சர்ட் செய்து காட்டலாம். நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். முந்தைய வகுப்பில் கற்ற மேனுவல் பிரேக், ஃபீல்ட்ஸ், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், ஹைப்பர்லிங்க், பிக்சர் ஆப்ஷன் முதலியவைகளை இன்றைய வகுப்பில் ரிவைஸ் செய்வோம். இன்றைய வகுப்பை தொடங்குவோம். உங்கள் எல்லோராலும் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்ய முடிகிறதா? இல்லை என்றால் வீடியோவை மறுபடியும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து உங்களுக்கு காட்டப்படும் பேராகிராஃபை டைப் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் பேராகிராஃபை டைப் செய்து விட்டீர்களா? அடுத்து பேராகிராஃபை இரண்டு பகுதிகளாக பிரிப்பது எப்படி என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை கவனமாக பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் மேனுவல் பிரேக்கை எவ்வாறு நமது ரைட்டர் ஷீட்டில் பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்து மேனுவல் பிரேக்கில் கிளிக் செய்யவும். பிறகு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பேஜ் பிரேக் என்பது டிஃபால்ட்டாக செலக்ட் செய்திருக்கும். லைன் பிரேக்கை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்டானது அடுத்த லைனில் தோன்றும். மேலும் மறுபடியும் இன்சர்ட்டில் கிளிக் செய்து மேனுவல் பிரேக்கில் கிளிக் செய்து
லைன் பிரேக் ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது லைன் பிரேக் ஆகுவதை வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்து மேனுவல் பிரேக்கில் கிளிக் செய்து பேஜ் பிரேக் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கும், அதில் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இப்போது நமது லைன் ஆனது அடுத்த பேஜில் தெரியும். ஹெட்டரில் உங்கள் பெயரை எழுதுங்கள், டேட்டை புகுத்துவதையும் காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நம் ரைட்டர் பேஜில் ஹெட்டரை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள இன்சர்ட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஹெட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஃபால்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ரைட்டர் ஷீட்டில் ஹெட்டர் ஆனது இன்சர்ட் ஆகிவிடும். இதில் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்ற ஃபைல் நேமையும் நாம் டைப் செய்யலாம். மேலும் இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்து ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து டேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஹெட்டரில் டேட் ஆனது தோன்றும். அடுத்து ஹைப்பர்லிங்கை உபயோகித்து ஒரு ஃபைலை ஓபன் செய்யுங்கள். இந்த லிங்க் ஆனது கடைசி லைனுக்கு பிறகு தோன்ற வேண்டும் என்பதை நினைவில் கொள்க. உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட்டர் ஷீட்டில் ஹைப்பர்லிங்கை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹைப்பர்லிங்க் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷன் ஏற்கனவே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கும். ஓபன் ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும், அதில் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பல ஃபைல்ஸ்கள் தெரியும், அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஃபைலை செலக்ட் செய்து ஓப்பன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அப்ளை என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு க்ளோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். நமக்கு ரைட்டர் ஷீட்டில் யூசர் கம்ப்யூட்டர் சிக்ஷா டாக்குமெண்ட்ஸ் SCC-14 என்ற டாக்குமெண்ட் ஆனது ஹைப்பர்லிங்காக நமது ரைட்டர் ஷீட்டில் தோன்றும். இதனை நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி இரண்டு முறை கிளிக் செய்தால் நமக்கு டாக்குமெண்ட் ஆனது ஓபன் ஆகிவிடும். ஃபுட்டர் ஆப்ஷனை உபயோகித்து பேஜில் பேஜ் நம்பரை இன்சர்ட் செய்யுங்கள். பேஜ் நம்பர் ஆனது ஃபுட்டரின் நடுவில் வர வேண்டும் என்பதை கருத்தில் கொள்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட்டர் ஷீட்டில் ஃபுட்டரை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும், அதில் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதில் மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும், அதில் டிஃபால்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபுட்டர் ஆனது ரைட்டர் பேஜின் கீழ்ப்பகுதியில் நமக்கு தெரியும். மேலும்
இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்து ஃபீல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேஜ் நம்பர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் தற்போது எந்த பேஜில் இருக்கிறோம் என்பதை காண்பிக்கும். அடுத்து ஒரு ஸ்டாரை செய்து லைன் அண்ட் ஃபில்லிங் டூல்பாரின் எல்லா ஆப்ஷன்ஸின் உபயோகத்தை காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நமது ரைட்டர் பேஜில் டிராவிங் டூல்பாரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை டிராவிங் பாரில் உள்ள ஸ்டார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ரைட்டர் ஷீட்டில் நமது மவுஸை அழுத்தி பிடித்து கொண்டே டிராக் செய்யவும். டிராக் செய்தவுடன் ஸ்டார் ஆனது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். மேலும் டிராவிங் பாரில் உள்ள லைன் ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு நமக்கு பல லைன்ஸ்களின் ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நம் தேவைக்கேற்ப ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு லைன் வித் என்ற ஆப்ஷனில் அப்பேரோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கொண்டே இருந்தால் லைனின் சைஸ் ஆனது பெரியதாக தெரியும். மேலும் லைன் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான லைன்களின் கலர்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் லைனின் கலரானது மாறிவிடும். ஏரியா என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்டார் ஆனது கலராக மாறிவிடும். நாம் இன்றைய வகுப்பை இத்தோடு முடித்து கொள்வோம். உங்கள் ஃபைலை சேவ் பண்ண வேண்டும் என்பதால் டாக்குமெண்டில் சேவ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் செய்யுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு சேவ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஃபைல் நேம் என்ற இடத்தில் ஃபைல் சேவ் என்று டைப் செய்யவும். பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஃபைலானது சேவ் ஆகிவிடும். நமது டைட்டில் பாரில் ஃபைல் சேவ் என்ற ஃபைலின் நேம் மாறிவிடும். பிறகு கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் மேனுவல் பிரேக் என்றால் என்ன, ஃபீல்ட் எதற்காக உபயோகப்படுகிறது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்றால் என்ன, ஹைபர்லிங்க் என்றால் என்ன, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் என்றால் என்ன போன்ற இன்சர்ட் மெனு ஆப்ஷன்ஸை செய்தீர்கள். இறுதியில் சில டிராவிங்களையும் செய்தோம். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் supported by